மனநலம், உடல் நலம், நம்ம உணர்ச்சிகளின் நலம். அதாவது உடல் நலம் என்பது நம்ம இந்த சரீரத்தை கொண்டது, மனநலம் என்பது மைண்ட், அதாவது இந்த பிரெயின், அப்புறம் நம்மளோட திங்கிங் ப்ராசஸ், இதெல்லாம் சார்ந்தது மனநலம். இமோஷனல் கோஷன்ட், இக்யூ அப்படின்னு சொல்றாங்க, அதாவது நம்ம உணர்ச்சிகளின் நம்ம நலம், அதாவது நம்ம சுற்றுப்புறம், நம்ம உறவினர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோடலாம் நம்ம உறவுகள் எந்த அளவுக்கு மேன்மையா இருக்கு அப்படிங்கிறது தான் இக்யூ, இமோஷனல் கோஷன்ட். நம்ம இமோஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட உறவுகளும் அமையும். அது போக இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், ஐக்யூ, இதை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஓ ஐக்யூ எப்படி இருக்கு, ஓ ஐக்யூ கூடுனதா குறைஞ்சதா அப்படின்னு நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனா இந்த இக்யூவும் இந்த எம்க்யூ இதெல்லாம் நம்ம ரொம்ப கேட்டது கிடையாது. ஸோ இதெல்லாமும் கண்டிப்பா முக்கியம். ஐக்யூ டெஸ்ட் நிறைய நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிப்பாங்க, அதுக்கு டெஸ்ட் எல்லாம் போடுவாங்க, சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி, ஏ ஐக்யூ 6 இருக்கு, ஐக்யூ 10 இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஐக்யூக்கு மேல நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இக்யூவும், மத்ததுக்கு பாத்தீங்கன்னா அந்த எஸ்கியூ ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட், ஆல்சோ யூ கேன் சே சர்வீஸ் கோஷன்ட், அதாவது சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை, ஆன்மீக மனப்பான்மை, இதெல்லாம் கலந்தது தான் ஹோலிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் இது எல்லாம் சேர்ந்து இருந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். நம்ம எல்லாத்துலயுமே ஒரு பேலன்ஸ் இருக்கும், ஹார்மோனைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இயற்கை, இயற்கையோடு மற்றும் இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இணைந்து இருக்கக்கூடும், அதுதான் ஹோலிஸ்டிக்கா இருக்கிற ஒரு ஆரோக்கியம். இப்ப இந்த ஆரோக்கியம் எதனால நமக்கு வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம உடலும் நம்ம ஹெல்த்தியா இருந்தா கண்டிப்பா நம்ம ஆரோக்கியம். ஆனா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாருக்குமே மன அழுத்தம், சரிதானே? ஏதோ ஒரு சின்ன சின்ன விதமா இருக்கலாம், சில நேரம் பெரிய விஷயமா கூட இருக்கலாம். சோ இந்த மன அழுத்தம் அப்படின்னா என்ன? பல நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், மன அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர், அதாவது நம்ம நிறைய ப்ரெஷர் லைஃப்ல இருக்கு அப்படின்னா அதுதான் மன அழுத்தம் அப்படின்னு, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். ஆனா பிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டிவைடட் பை ரெசிலியன்ஸ், அதாவது மன அழுத்தம் வந்து அழுத்தம் வகுத்தல் தாங்கக்கூடிய சக்தி, அதுதான் உண்மையாவே மன அழுத்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்னன்னா, உதாரணமா ஒரு நம்பர் நம்ம கொடுப்போம், அழுத்தம் வந்து 10 அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். வெவ்வேறு அழுத்தம் நமக்கு இருக்கும், வேலையில இருக்கும், இல்ல நம்ம உறவுகள்ல இருக்கும், ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும், வகுத்தல் இந்த தாங்கக்கூடிய சக்திக்கு நம்ம 2 அப்படின்னு ஒரு மதிப்பு கொடுப்போம். அப்போ 10 வகுத்தல் 2 அப்படின்னு பார்த்தா நம்மளோட மன அழுத்தம் வந்து 5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே நீங்க பாருங்க, இந்த ப்ரெஷர் அதே 10 வச்சுக்கலாம், சரியா? இப்ப 10 வகுத்தல் 2 நம்மளோட மன அழுத்தம் 5, ஆனா அதே 10 நம்ம தாங்கக்கூடிய சக்திக்கு நம்ம ஒரு அளவு வைக்கிறோம் வச்சுக்கோங்க, 5 அப்படின்னு வச்சுக்கலாம், 2க்கு பதில நம்ம 5 அப்படின்னு வைக்கிறோம். அப்போ 10 வகுத்தல் 5 2 அப்படின் போது உங்களோட மன அழுத்தம் 2 தான். எப்படி மன அழுத்தம் குறைஞ்சது? நம்மளுடைய தாங்கக்கூடிய சக்தி நமக்கு நிறைய இருக்கு. அப்ப தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கூட கூட கண்டிப்பா நம்ம அழுத்தம், நம்ம மன அழுத்தம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த தாங்கக்கூடிய சக்தியை நம்ம எப்படி குறைக்கலாம், நம்ம ஸ்ட்ரெஸ் நமக்கு எங்க இருந்தெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் வந்து, அதாவது மன அழுத்தம் முதல்ல எங்கிருந்து வருது, சரியா? நம்ம அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கிறோம். இப்ப நம்ம என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆரோக்கியம் நமக்கு வேணும். இந்த ஆரோக்கியம் வேணும்னா நமக்கு எல்லா விதத்திலயும் ஆரோக்கியம் இருக்கு. அப்போ அதுக்கு வந்து ரூட் காஸை கண்டுபிடிக்கணும், இதுதான் அங்க சீக்ரெட். ஆக்சுவலா நமக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்களா, நமக்கு வந்து அறியாமையினாலதான் ஆக்சுவலா நமக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அறியாமைன்னா, நம்ம ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. நம்மளோட உபாதைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு மேலோட்டமா ஒரு காய்ச்சல் வருது, ஒரு டாக்டர்கிட்ட போகணும், ஒரு மாத்திரை சாப்பிட்டு முடிஞ்சது, அது வந்து மேலோட்டமான ஒரு ட்ரீட்மெண்ட், அது திரும்ப திரும்ப நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆழமான அந்த வேருக்கு போய்
அங்க உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா வேரோட அழிச்சிடலாம். நம்ம சொல்லணும்ல, ஒரு கெட்டது வந்தோம்னா வேரோட அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சோ வேருக்கு போய் நம்ம பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல ஆராய்ச்சி பார்க்கணும். சோ இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன? பல நிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த பழிக்கு அஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம், இல்ல ஒரு வேலையில ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தாங்கக்கூடிய சக்தி கம்மியா இருக்கிறவங்களா இருந்தோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம வந்து ஒரு பயம் நம்மளுக்குள்ள வரும். யாராவது நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்க, நம்ம இந்த புது ப்ராஜெக்ட் நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அதை பத்தி பேசணும்னா யாராவது நம்மளை ரிஜெக்ட் பண்ணி உன்னால இந்த கம்பெனிக்கே நஷ்டம் ஆயிடுச்சுன்னு நம்மள யாராவது பழி சொல்லிடுவாங்க அப்படின்னு நிறைய பயம் நமக்குள்ளேயே வச்சு நமக்குள்ளேயே அதை கூட்டி வச்சுக்கிறோம். அது நம்ம வெளியே சொல்றதில்லை. அப்போ அந்த மன அழுத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ளுக்குள்ள போய் நம்ம ஆழ் மனசு வரைக்கும் போயிடும். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், ரத்னவேல் சார் நம்ம கிட்ட சொன்னாங்க எப்படி ஆழ் மனசு எப்படி வேலை பார்க்குது, மேல் மனசு எப்படி வேலை. சோ மேல் மனசுல நம்ம யதார்த்தமா எல்லார்ட்டும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ஆழ் மனசுல நமக்குள்ள இந்த பழி வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்து ஒரு அழுத்தமா அமைஞ்சுக்கிட்டே வரும். அதே மாதிரி என்ன பண்றோம், நம்ம வேலையிலயோ இல்ல வீட்லயோ இருக்கும்போது நம்ம எல்லாரையும் அனுசரிச்சு போய்கிட்டே இருப்போம். பல பேர் நம்ம வீட்டுல எல்லாம் புலம்புவோம், நான் தான் எல்லா சுமையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன், இந்த வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனையும் நான் தான் சாங்க. பல வீட்டுல பாத்தீங்கன்னா இது ஒரு புலம்பலாவே இருக்கும். காலையில இருந்து இன்னைக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வரல, இன்னைக்கு நான் தான் பிள்ளைங்களை டைமுக்கு யூனோ ரெடி பண்ணி அனுப்பணும், எல்லா பிரச்சனையும் நான் தான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நீங்க சுமக்கணும், அது நீங்களா தானே ஏத்துக்கிறீங்க, ஏன் தேவையில்லாம நீங்க அதை சுமக்கணும், அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு போகணுமே, நீங்க எதுக்கு, ஓ நான் சுமக்கிறேன்னா நான் அப்பதான் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒர்க்லயும் போனா நமக்கு ஏற்கனவே நமக்கு நிறைய வேலை இருக்கும், ஆனா யாராவது நம்ம கிட்ட வந்து இந்த வேலையை மட்டும் நீ எனக்கு செஞ்சு கொடுத்துறேன், ரொம்ப தேங்க்ஸ்பா, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, இதை மட்டும் செஞ்சு கொடுத்துரு, அந்த நேரமும் நமக்கு நோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் பரவாயில்ல, இவங்க நம்ம என் வேலையோட சேர்த்து அவங்க வேலையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன், பரவாயில்ல இதனால ஒன்றும் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம நம்மளையே நம்ம ரொம்ப ரொம்ப அழுத்திக்கிறோம். இங்கேதான் நம்ம செல்ஃப் லவ் இல்லை அப்படின்னு சொல்றோம். நம்ம மேல நம்ம அன்பை முதல் முதல்ல செலுத்திக்கணும். நம்ம கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கிறதுனால தப்பு இல்லை, அதனால ஒண்ணுமே தப்பு இல்லை, நமக்கு வேலை இருக்கு, அந்த நேரம் நம்மளால முடியல அப்படின்னா நம்ம நோ அப்படின்னு சொல்லலாம். அதை சொல்லாம நம்ம என்ன பண்றோம், எல்லாரோட சுமையும் சேர்த்து நம்ம தாங்கிக்கிட்டு நம்ம மத்தவங்களோட பிரச்சனைகளை நம்ம பிரச்சனைகள் நினைச்சு, ஆக்சுவலா சொல்ல போனா நேத்தா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய அம்மா வந்து வீட்டுல ரொம்ப பிரச்சனை வச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்க நாத்தனார் கூட அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, தினம் தினம் ரொம்ப சண்டை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க பேரு நான் சொல்ல விருப்பல, ஆனா அவங்க சொன்னாங்க தினம் தினம் நான் எல்லாரோட பிரச்சனையும் எனக்கு எப்படியாவது நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு அப்படின்னு கேட்டா. அப்பதான் நான் சொன்னேன், அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு, நம்ம அவங்களது எடுத்து சுமக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வி ஷுட் நாட் கெட் என்டாங்கிள்ட் இன் த இமோஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ். அவங்கவுங்களுக்குன்னு சில கர்மாக்கள் இருக்கு, அவங்க ஃபேஸ் பண்ணலாம், அஃப்கோர்ஸ் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனா நம்ம மனசை கொண்டு போய் அதுல ஊட்டிட்டு நம்மளும் அதால கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இதுல யாருக்குமே பயன் கிடையாது. அதனால இந்த மாதிரி சில மன அழுத்தங்களை தான் நம்ம தவிர்க்கணும். வேலையிலயும் பாத்தீங்கன்னா வீட்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து வி ஆர் ஜக்லிங் வித் மல்டிபிள் டாஸ்க்ஸ். இன்னைக்கு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்ட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ வீட்லயே என்ன பண்றோம், மேல மட்டும் சூப்பரா ஒரு ஃபார்மலா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துட்டு ஸ்கிரீன் முன்னாடி என்ன பண்றோம், ஒரு சைட்ல போன் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு சைட்ல ஸ்விக்கில நம்ம ஆர்டர் பண்ணுவோம், திடீர்னு ஸ்க்ரீனை நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொடுக்கணும்னு போய் அடுப்புல என்ன இருக்குதோ அதை ரெண்டு கிண்டு கிண்டிட்டு வந்துடுறோம், திடீர்னு யாராவது நம்ம பிள்ளைங்க ஒன்று சொல்றாங்க அவங்களுக்கு ரெண்டு செஞ்சுட்டு வந்து இங்க திரும்ப டெஸ்க்ல உட்காந்துக்கிறோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி டாஸ்கிங். இதனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வருது, இப்ப அது மட்டும் இல்லை, இப்ப நிறைய கெட் டுகெதர்ஸ் அது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல நீ இங்க வா நீ அங்க வா நீ எங்க வா, ஸ்கூல் குரூப் ஒன்னு, காலேஜ் குரூப் ஒன்னு, கொலீக்ஸ் குரூப் ஒன்னு, இப்படி நம்ம வந்து முந்தியெல்லாம் இவ்வளவு நமக்கு பல பல கனெக்ஷன்ஸ் கிடையாது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையில இருந்தோம். இன்னைக்கு நிறைய மல்டி டாஸ்கிங் வந்தனால இதனால நமக்கு நிறைய மன அழுத்தம் வந்துருச்சு.
இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மன அழுத்தத்தை நம்ம எப்படி, எதனால நமக்கு வருது, இது எப்படி நம்ம உடம்ப பாதிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம உடம்புல வந்து சில கிளான்ஸ் இருக்குது. இந்த கிளான்ஸ் வந்து சில ஹார்மோன்ஸ் நமக்கு செக்ரேட் பண்ணுது. இப்ப நம்ம பிரெயின்ல வந்து நம்ம இப்ப திடீர்னு ஒரு நமக்கு ஒரு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு நினைக்கிறோம். நம்ம ரோட்லயே போயிட்டு இருக்கோம், அப்ப திடீர்னு நம்ம எதிர்த்து ஒரு நாய் வரும். இப்போ வரும்போது நம்ம கண்ணானது அந்த நாயை பார்க்குது. அப்போ பார்த்த உடனே அது ஒரு சிக்னல் கொடுக்குது நம்மளோட பிரெயினுக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம அறிவியல் பூர்வமா எப்படி நம்ம மன அழுத்தம் வந்து உடலை எப்படி பாதிக்குது. ஸோ நம்ம கண்ணானது நம்ம எக்ஸ்டர்னல் சென்சஸ் ஐம்புலன்கள், இது வந்து அதை பார்த்து பிரெயினுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது, இங்கே ஒரு நாய் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நாய் வந்து நம்ம தாக்கக்கூடும், நம்மள வந்து கடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை அது உருவாக்குது இந்த பிரெயின் குள்ள. அப்போ அந்த பிரெயின் உடனே என்ன பண்ணும், அந்த சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம், உணர்ச்சி செலுத்தும் நரம்பு மண்டலம் அப்படிங்கிறத உடனே தூண்டு வைக்கும். தூண்டு விட்டுனே என்ன ஆகும், நம்ம கிளான்ஸ் வந்து சில சுரப்பிகள், சில ஹார்மோன்ஸை உடனே அதை வந்து ரிலீஸ் பண்ணும். இப்ப அது இப்ப இந்த மாதிரி இதுக்கு தான் பேர் வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நாயை கண்ட உடனே நமக்கு என்ன தெரியும், அச்சுச்சோ நம்மளை கடிச்சிடும் அப்படின்னு குண்டு குண்டு ஒன்னா ஓட தோணும், இல்ல கீழே ஒரு கல் எடுத்து தூக்கி அதை எடுத்து விட்டெறிய தோணும். ஸோ ஒன்னா ஓடுவோம் இல்ல திருப்பி அட்டாக் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு மோடு தான் ஃபைட் ஆர் ஃபிளைட் சிண்ட்ரோம். நாட் ஓன்லி நாய், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யாரு கூடயாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம், அவங்க வந்து நம்ம ரொம்ப ஒரு சிறப்பான ரிலேஷன்ஷிப் கிடையாது. இப்ப அவங்க நம்ம எதிரில வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவர் வந்துட்டாரு நம்ம முன்னாடி, இனி இவரை பார்த்தானா ஒரே பிரச்சனையா வரும், ஒன்னா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம், இல்லைன்னா என்ன செய்வோம், வரட்டும் பார்த்துக்கலாம், இவர் இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு ஒன்னு ரெண்டுல ஒண்ணு நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு நினைப்போம். கரெக்டா? சோ தேர் இஸ் அகேன் ஃபைட் ஆர் ஃபிளைட் சிண்ட்ரோம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நம்ம மைண்ட்ல ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த கார்டிசோல் அட்ரினாலின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து இந்த அட்ரினல் கிளான்ஸ் வந்து சுரக்கும். இது சுரந்த உடனே என்ன ஆகும், நம்ம பிளட் சப்ளை டு அதர் ஆர்கன்ஸ், அது மற்ற ஆர்கன்ஸுக்கு அது கொஞ்சம் குறைச்சு விட்டுரும். இப்ப நம்ம வீட்லயே நம்ம நிறைய வேலை இருக்குன்னு வச்சுக்கோம், நம்ம நிறைய வேலை இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இன்னைக்கு எனக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க, இன்னைக்கு ரொம்ப நம்ம வேலையில நிறைய இருக்கு, அப்போ இன்னைக்கு ஒன்று ரெண்டு வேலையை நான் கட் பண்ணிக்கிறேன், நான் இந்த வேலையை நான் செய்யல, அந்த வேலையை நான் செய்யல, இந்த வேலையை நான் செய்யல, இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கெஸ்ட் கூப்பிடுறது, அவங்களுக்கு நல்லா குக் பண்ணிக்கிறேன், இதுல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன், இன்னைக்கு சில வேலைகளை நான் விட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி அதை தான் நம்ம வந்து பாடி செய்யும். இந்த கார்டிசோலும் அட்ரினாலும் சுரக்கும் போது என்ன ஆகும், நம்ம பாடி வந்து மற்ற வேலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த கணத்துக்கு நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம காப்பாத்திக்க கூடிய வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ உடனே டைஜஷனுக்கு போக வேண்டிய பிளட் சப்ளை, நம்ம ஸ்கின்னுக்கு போக வேண்டிய பிளட் சப்ளை இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு நமக்கு உடனே ஸ்ட்ரெங்தா ஓடக்கூடிய சக்தி, இல்ல ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய சக்தி இதெல்லாம் தூண்டி வச்சிடும். அந்த பிரெயின்ல வந்து அமிக்டாலா அப்படின்னு ஒரு ஃபீலிங் சென்டர் இருக்கு நம்ம பிரெயின்குள்ள, அந்த இதுவும் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உடனே நம்ம அந்த பயம் ஜாஸ்தி ஆயிடும், உடனே வேலை செய்யணும், உடனே ஓடணும், இல்லை உடனே ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். வந்த உடனே நம்ம அதை ஓடிடுவோம். ஸோ அந்த நாய் அந்த பக்கம் ஓடிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அப்ப திரும்பவும் நம்ம கார்டிசோல் லெவல், அட்ரினாலின் இதெல்லாம் குறைஞ்சி வந்துடும், நார்மலா பிளட் சப்ளை எல்லாத்துக்கும் போக ஆரம்பிச்சிடும், பாடி திரும்பி நார்மல் ஆயிடும். ஆனா நமக்கு இங்க என்ன பிரச்சனை நம்ம எல்லா வாழ்க்கையிலையும் அப்படின்னா, இந்த மன அழுத்தமானது அந்த நேரத்துக்கு மட்டும் நமக்கு இருக்கிறது இல்லை. நமக்கு காலையில எழுந்த உடனே, எந்திரிச்ச உடனே வேக வேகமா எந்திரிக்கணும், வேக வேகமா ரெடி ஆகணும், உடனே அவசர அவசரமா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், வேகமா வெளியே போய் என்ன வெஹிக்கிள் இருக்கோ அது ஒன்னா நம்மளா டிரைவ் பண்ணி போகணும், இல்லை பர்டிகுலர் பஸ்ஸை பிடிச்சிட்டு போகணும், இல்லை பர்டிகுலர் ட்ரெயினை பிடிச்சிட்டு போகணும், அந்த அவசரத்துல நம்ம போறோம், போற வழியில டிராஃபிக் இருக்கும், டிராஃபிக் ஜாம் இருக்கும், யாராவது நம்மளை எடுத்து கண்ணா பின்னாலே திட்டுவான், இதை கேட்டுட்டு ஐயோ என்னப்பா இந்த வாழ்க்கை, நான் 20 நிமிஷம் தினம் 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வேலைக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு இருக்கும். இதோட நம்ம வேலைக்கு போவோம், அங்க போய் பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்யாம விட்டுருப்பாரு, சோ அங்க திரும்பவும் அழுத்தம், இப்படி படிப்படியா ஒண்ணு மேல ஒண்ணு மேல மன அழுத்தம் சேர்ந்துகிட்டே வருது.
அப்போ இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் சிண்ட்ரோம், இந்த ஆட்ரினாலின் நம்ம சுமக்கிறது என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுறது என்ன ஆகுதுன்னா நிக்க மாட்டேங்குது, அது பாட்டுக்கு கான்ஸ்டண்டா இருக்கு நம்ம உடம்புல. இந்த மன அழுத்தமானது அப்படியே நம்ம கிட்ட இருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க, 24 hours நம்ம பாடியில இந்த அழுத்தம் இருந்துட்டே இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, வீட்டுல நம்ம வேலைகளுக்கு கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கிறோம், விருந்தாள் வராங்க அப்படின்னு. இப்ப அதுவே தினமும் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 ரூம் நம்ம ரெடி பண்ணாம, கூட்டி துடைக்காம, கிளீன் பண்ணாம விட்டுட்டு இன்னைக்கு வராங்க கெஸ்ட் வராங்க அந்த ஏரியாவை மட்டும் பண்றோம்னு சொல்லி தினமும் அந்த நிலைமையில இருந்தா அந்த மீதி இருக்க இடங்கள் எப்படி ஆயிரும்? நம்ம கிளீன் பண்ணாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒதுக்காம விட்டுருந்தோம்னா அந்த இடம்லாம் எப்படி ஆகும்? ஃபுல்லா தூசி படிஞ்சு அழுக்காகி அங்க செய்ய வேண்டிய, அங்க இருக்க வேண்டிய என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரஸ்ட் ஆகி சரியா வேலை பார்க்க போகும். ஏன்னா நம்ம அதை கவனிக்கவே இல்லை, நம்ம வந்து இதுல மட்டுமே இருப்போம். அதே மாதிரிதான் நம்ம மன அழுத்தம் கூடி எந்த நேரமும் 24 hours நமக்குள்ள இந்த ஸ்ட்ரெயின் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம மனசுல இருக்கக்கூடியது வந்து பிரெயின்ல இருந்து நம்ம பாடிக்குள்ள போய் இந்த தேவையில்லாத ஹார்மோன்கள்ஸ் நமக்குள்ள சுரந்து, அந்த ஹார்மோன் சுரக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கின்னுக்கு எல்லாம் போகக்கூடிய பிளட் சப்ளை குறையும். அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப தியானத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம ஃப்ரெண்டை பார்த்து ஏன்ப்பா இப்படி வயசானவங்களா தெரியறீங்க அப்படின்னு கேட்டா, அந்த ஹார்மோன்ஸ் அந்த கார்டிசோல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு கீழே கொலாஜன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், இதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அந்த பிளம்பிய ஒரு ஃபீலிங்கும் அந்த எலாஸ்டிசிட்டியும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எலாஸ்டின் கொலாஜன் இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் போனாதான் அதெல்லாம் நல்லா வளர்ந்து ஸ்கின் நல்லா செழிப்பா நல்லா ஃபைன் டோன்டா ஷைனியா சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனா இப்படி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸால இருக்கும்போது ஸ்கின்னுக்கு போடக்கூடிய பிளட் சப்ளை இதெல்லாம் குறைஞ்சு அந்த கொலாஜன் அப்புறம் அந்த எலாஸ்டின் இதெல்லாம் வந்து குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி டைஜஷன் என்னாகுது, நம்ம முன்னாடி பேசினோம்ல வயிறெல்லாம் ஒரே எரியுது அப்படின்னு, அந்த டைஜஷன் என்னாகுதுன்னா பிளட் சப்ளை நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு போறது கட் ஆயிடுது, கட் ஆகலை குறைஞ்சிருது. குறைஞ்சாகும் போது என்ன, நம்ம டைஜஷன்ல எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனாலதான் நமக்கு இந்த அசிடிட்டி, நமக்கு இந்த வயிற்றுல அல்சர், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஏன் அப்படிங்கிறது பழையபடி இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா நம்ம பாடியில தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகி இது நம்ம எப்பவுமே நம்ம ஒரு, இப்ப புரியுதா எப்படி மனசுல ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் சிண்ட்ரோம் ஆக்டிவேட் ஆகி இந்த தேவையில்லாத ஹார்மோன்கள் செக்ரீட் ஆகி அதனால நமக்கு மற்ற ஆர்கன்ஸுக்கு போக வேண்டிய சக்தி எல்லாம் குறைஞ்சு எல்லாமே குறைஞ்சு போய் நம்ம உடல் நலமும் குறையுது. ஸோ மன அழுத்தத்தினால டைரக்டா நம்ம பாடி எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இது போக நம்ம இங்கதான் நம்ம எப்படி நம்ம அந்த ரெசிலியன்ஸ், நம்ம தாங்கக்கூடிய சக்தி எப்படி நம்ம கூட்டுறது. ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் ரூட் க்ராஸ்னா என்னது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரியா, எதனால மன அழுத்தம் வருது, அந்த மன அழுத்தம் வந்தா நம்ம உடம்பு எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும், இதை எப்படி நம்ம சமாளிக்கணும், இப்போ நமக்குள்ள இருக்க ரெசிலியன்ஸை கூடணும். நம்ம அத இப்போ பிரஷர் அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான் சரிதானே, யாருக்குமே இந்த உலகத்துல பிரச்சனையோ இல்ல ஒரு ப்ராப்ளமோ இல்லாம இருந்ததே கிடையாது, இருக்கவும் முடியாது. சின்ன வயசுல இருந்து ஒரு 2 வயசு குழந்தை கூட அது வந்து ஒரு ஸ்கூல்ல டே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா அதுக்குமே ஒரு பிரச்சனை தான், காலையில ஆனா நான் கிளம்ப மாட்டேன்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் இல்ல 10th ஸ்டூடெண்ட் இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல வேலைக்கு போறவங்க இல்ல ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருக்குமே பிரச்சனை ப்ராப்ளம் அப்படிங்கிறது காமன். ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தி அங்கதான் சீக்ரெட் இருக்கு. அதை நம்ம கூட்டிக்கிட்டே போக போக வர பிரச்சனை ஓப்பா மழை போல வர்றது பனி போல போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெரிய என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் வந்து நமக்கு வந்துடும். இது எப்படி வரும், எப்படி வரும் அப்படின்னா தியானத்து மூலமா, தியானம் மூலமா நம்ம உள்ளுக்குள்ள இருக்க சக்தியை நம்ம மேலும் 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 நல்லா கூட்டிக்கிட்டே வரலாம். தினமும் தொடர்ந்து தியானம் செய்யணும். இனிஷியலா நமக்கு அது கஷ்டமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சந்தன கட்டை எடுத்து நம்ம தேய்க்க 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 உடனே அந்த சந்தன வாசம் வந்துருமா, வராது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த ஏச்சிக்கிட்டே இருக்க 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 அந்த வேஸ்ட் நிறைய வர வர வரதான் அந்த மனம் வந்து நல்லா நமக்கு வர ஆரம்பிக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்ம தியானத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். முதல்ல செய்ய செய்ய பெருசா ஒண்ணும் நம்மளுக்கு விளைவுகள் தெரியாது, ஆனா நம்ம செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா
இந்த மாதிரி இந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் இது வந்து தியானத்துல வந்து இந்த நல்ல ஹார்மோன் நமக்கு வெளியாகும். இப்ப இந்த கெட்ட ஹார்மோன் சொல்லுவோம் இல்லையா, கார்டிசோல், ஆட்ரினல், இதெல்லாம் கெட்ட ஹார்மோன் இல்லை, ஸ்லோ லெவல்ல வந்தா இட் இஸ் ஓகே, ஆனா நிறைய இருக்கும்போது அதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த நல்ல ஹார்மோன்கள் அதாவது டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டோர்பின்ஸ் இது மாதிரி நல்ல நல்ல ஹார்மோன்கள் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். யதார்த்தமாவே அது வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும்போது அது சுரக்கும், அப்புறம் சின்ன சின்ன வெற்றிகள்லாம் பெறும்போது நம்ம சந்தோஷப்படும் போது அது பாடியில சுரக்கும். அதே மாதிரி நம்ம ரொம்ப அன்பு கொள்ளும் போது, யாராவது நம்ம கிட்ட ரொம்ப அன்பு காட்டும் போது, இல்லை நம்ம யாருக்காவது ரொம்ப அன்பு வெளிப்படுத்தும் போது இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். அப்புறம் இந்த செரட்டோனின் அது ஒரு ஹார்மோன் வந்து நம்ம நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணும்போது, பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் நல்லா பண்ணும்போது அந்த செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அப்புறம் என்டார்பின்ஸ்னு ஒன்று, இது வந்து நம்ம நல்லா ஹாப்பியா டான்ஸ் ஆடும்போது, நம்ம நல்லா பாட்டு போடும்போது, நம்ம ஆர்டிஸ்டிக்கலா இருக்கும்போது இந்த என்டார்பின்ஸ் இது வந்து நமக்கு வலி நிவாரணம் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். இதெல்லாம் நல்லா சுரந்துட்டு வரும். யதார்த்தமாவே இதெல்லாம் நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டில சுரக்கும். ஆனா இந்த நாலதுக்கும் காமனா நீங்க பாருங்க, தியானம் 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 பண்ணும்போது இந்த நாலுமே சுரக்கும். இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த வெற்றிடத்துக்கு போகும்போது நம்மளோட எண்ணங்கள், நம்ம எண்ணங்கள் தான் நம்ம எல்லாத்துக்குமே ரகசியம். நம்ம எண்ணங்கள் ஒரு நாளைக்கு, ரத்னவேல் சார் சொன்னாரு, 40,000ல இருந்து 60,000 எண்ணங்கள் வரைக்கும் நமக்கு அந்த வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள்னாலதான் நம்ம இத்தனை ஸ்ட்ரெஸ்ஸும், நமக்கு யாரை பார்த்தாலும் பயம், எதுனாலும் செஞ்சு கொடுத்துருவோம், இந்த மாதிரி எல்லாமே எங்கிருந்து வருது? எண்ணங்கள் இருந்து தானே வருது. இப்ப இந்த எண்ணங்களை நம்ம சீரமைச்சுக்கணும், எண்ணங்களை நம்ம குறைச்சு 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 எம்டி ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது, நம்ம தியானத்துல நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும் போது நம்ம எண்ணங்கள் திருப்பி நேர்மறையான எண்ணங்களா மாறும், பாசிட்டிவ் தாட்ஸா மாறும். இந்த வேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும், நமக்குள்ள வந்து மிராக்குலஸ் தாட்ஸ் அதாவது அற்புதமான தாட் வந்துடும். நம்ம நேர்மறையா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதாவது நம்ம லீனியர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் இவ்வளவு பணத்தை இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், இன்னும் 5 வருஷத்துல இது வந்து எனக்கு பல கோடிகளா வந்துடும் அப்படின்னு நம்ம லீனியர் திங்கிங், இப்படி செஞ்சா இப்படி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது லீனியர் திங்கிங். ஆனா நம்ம தியானம் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வந்துடும். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னா, நான் இன்னைக்கு வந்து 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன், கண்டிப்பா 5 வருஷத்துல எனக்கு இது வந்து பல கோடிகளா மாறிடும், இதை செய்யறதுக்கு பல விதமான ஐடியாஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். நம்ம வெறும் லீனியர் திங்கிங்னா இப்படி ஷார்ட்டா ஒரு இதுக்குள்ள இருக்கும். நம்ம இத ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஜூக்கு போனோம்னா அனிமல்ஸ் எல்லாம் கூண்டுக்குள்ள இருக்கும், சரியா? கூண்டுக்குள்ள இருக்கும்போது அதோட எண்ணங்கள், நம்ம எண்ணங்கள் தான் அந்த கூண்டுக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த கூண்டுக்குள்ளே மட்டுமே தான் நம்ம எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? அந்த அனிமல் என்ன ஆகும், அந்த கூண்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான். ஒரு ஜூல போனீங்கன்னா அந்த மிருகமோ பறவையோ அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அது மாதிரிதான் நம்ம யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில நம்ம எண்ணங்கள்லாம் சும்மா ஒரு கூண்டுக்குள்ள மட்டுமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம தியானம் செய்ய செய்ய என்ன ஆகுது, அப்படியே அந்த அனிமல்ஸ் எல்லாம் கேட்டு திறந்து விட்டா எப்படி இருக்கும்? ஒரு க்ஷணம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஜூக்குள்ள போய் எல்லா கேட்டையும் திறந்து விட்டுட்டா எல்லாம் ஃப்ரீயா அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு பாத்துக்கோங்க. இந்த படத்துல பாத்தீங்களா எப்படி இருக்காங்க, அப்படி ஃப்ரீ ஆயிடுவோம் எல்லாரும். நம்ம மனசானது அப்படி ஃப்ரீ ஆகும்போது எக்ஸ்பான்சிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், பலவிதங்கள் ஐடியாஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் மனம் விரிவாக்கப்படும். நம்ம தியானத்தால இதெல்லாம் மனம் விரிவாக்குறது. அப்புறம் எந்த இடத்துல நம்ம நோ சொல்லணும் அதுக்குண்டான தைரியம் வந்துடும். யாராவது நம்ம பிளேம் பண்ணாலும் நம்ம வந்து, நீங்க என்னை தப்பு சொல்றீங்களா, யாராவது ரோட்ல போறாங்க ஏன்பா இப்படி ரோட்ல போறோம் அப்படின்னு நம்மள யாராவது திட்டினாலுமே நம்ம என்ன நினைப்போம், இல்ல யாராவது நீ வந்து இந்த ட்ரெஸ் போட்டுக்க இது உனக்கு சூட்டே ஆகல அப்படின்னு யாராவது சொன்னாலும் அந்நேரம் நம்ம மனசு என்ன சொல்லும், நான் இந்த ட்ரெஸ்ஸ நான் போட்டிருக்கிறேன், உனக்கு அது பிடிக்கல, அது உன்னுடைய அபிப்பிராயம், அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. உன்னோட அபிப்பிராயம் அது உன்னோட சார்ந்தது, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதை உதறி தள்ளிடும், எதையுமே நமக்குள்ள எடுத்துக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கவசம் நம்மளை சுத்தி வந்துடும். நம்ம தியானம் செய்ய செய்ய பியூட்டிஃபுல் கவசம் நம்மளை சுத்தி வந்துடும். சோ
நம்ம எல்லாத்தையுமே தியானம் தான் நமக்கு ரூட் காஸ் ஆனது. இப்பாரு நம்ம தியானம் செய்ய செய்ய என்னாகும், நம்மள வாழ்க்கையிலோட மன அழுத்தம் குறைஞ்சு குறைஞ்சு வந்து நம்ம சிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கறது ஆக்டிவேட் ஆகி நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல செக்ரீட் ஆகி நமக்குள்ள கருணை உணர்வு நல்லா வந்து நம்ம மனமும் நல்லா உளைச்சல் எல்லாம் குறைஞ்சு போய் ரொம்ப சீரா பேலன்ஸ்டா நல்லா பண்ணி நமக்கு என்ன நம்ம பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும். அதாவது ரொம்ப காம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் நம்ம எதையுமே எதிர்கொள்ற சக்தி நமக்கு நிறைய கூடும். ரெசிலியன்ஸ் கூட கூட நம்ம அழுத்தம் குறைஞ்சு மன அழுத்தம் குறைஞ்சு நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம். Thank you.